முத்தியால்பேட் மணிக்குண்டு கிட்ட தான் இருக்கு. கவர்மெண்ட் ஆப்போசிட் தான் வந்து இந்த ஷாப் இருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு காம்போ ஆர்டர் பண்ணிட்டோம் அவங்ககிட்ட. டீட்டெயில்ஸ் வந்து பாருங்க, சிக்கன் பிரியாணி, முட்டை பிரியாணி அண்ட் சாம்பார் சாதம் தயிர் சாதம்லாம் இருக்கு. இப்போ நீங்க எத்தனை சோப்ரம் கடை வச்சிருக்கீங்க? நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேட்ரிங் சர்வீஸ் பண்ண முடியுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் வந்து ஒரு 25 பேர் இதுமாரி கேட்குறாங்க ஃபங்க்ஷன் ஆடலாம். நம்ம மேக்ஸிமம் இப்போ ஃபங்க்ஷன் ஆடுறதுனாலே வந்து ஒரு 100 பேர்னால் தான் நம்ம ஃபங்க்ஷன் ஆடுற நம்ம வந்து எடுத்து செய்வோம். நம்ம இது பார்த்தீங்கன்னா கல்யாணம், இதுமாரி கிரௌட் ப்ளஸும் இதுமாரி ஃபங்க்ஷன் வந்து நம்ம கான்ட்ராக்டாக எடுத்து நம்ம ஃபுட்டு சமைச்சு கொடுத்து தான் நம்மளுக்கு. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒரு 25 பேர் 10 பாஞ்சு கேட்குறாங்க, அது எங்களால் பண்ண முடியல. சரி, அதனால நாங்கள் என்ன பண்ணோம், இது ஒரு 100 பேர் இல்லை வந்து ஒரு 50 பேர் அளவுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வெளியே இருந்து கார்த்திகை எடுத்து டிஸ்டன்ஸ் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நாத்திக்கிழமை மட்டும் தான் நாங்கள் அளவு கொஞ்சம் அதிகமாக போடுறோம். ஒரு 30 கிலோ வந்து ஒரு 40 கிலோ அளவுக்கு போடுவோம், அது சீக்கிரமாக சேல்ஸ் ஆகிடும். மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ இல்லை வந்து ஒரு 10 கிலோ அளவுக்கு சீக்கிரமாக சேல்ஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம வந்து ஒரு காம்போ சொல்லியிருந்தோம், ஸோ காம்போவில் என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் பிரைஸ்? காம்போவில் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி வந்து 4 பேர் சாப்பிட்ற மாரி வரும். அதில் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி மொத்தம் 8 பீஸ் 65 வரும். முட்டை வந்து ஒரு 4 பீஸ் வரும். அப்புறம் வந்து டொமேட்டோ ஸ்வீட் பச்சடி, அப்புறம் வந்து பைனாப்பிள் புட்டிங் கேசரி, ஒயிட் ரைஸு, கார்லிக் ரசம், தயிர் பச்சடி, அப்புறம் புளிப்பு கத்திரிக்காய் இருக்கும். மட்டன் பிரியாணி வந்து ஒரு காம்போ வந்து 900 வரும். சிக்கன் வந்து ஒரு காம்போ வந்து 650. நம்ம வந்து சிக்கன் காம்போ சொல்லியிருக்கோம், வாங்கிக்குவோம். ஓகே, நம்ம ஸ்பெஷல் காம்போலாம் வாங்கிட்டு வந்து உக்காந்தாச்சு. என் வாழை எல்லாமே வாங்கியாச்சு. என்ன ப்ரோ, சாப்பிடலாமா? பயங்கர ட்ரீட் இருக்கு. யாருக்கு ப்ரோ, நமக்கா இல்லை அவங்களுக்கா? நமக்கு தான். அவங்களையும் வந்து உட்காந்து சாப்பிட சொல்லுங்க. கண்டிப்பா, ஃபர்ஸ்ட் நம்ம வேற லெவலில் வச்சு செஞ்சிடலான்றீங்க. ஓகே, நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் தான் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன், அப்படியே கீழே பாருங்க. இவ்வளோ பிரியாணி, என்னென்ன டிஷ்லாம் இருக்கு நான் சொல்லிடுறேன். கேசரி கொடுத்துருக்காங்க, 65, முட்டை, சிக்கன் பிரியாணி, ரைத்தா அண்ட் ஒயிட் ரைஸ் ரசம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பிரியாணி இருக்கு! ஒரு 5 பேர் வந்து, ஒரு 5லேருந்து 6 பேர் சாப்பிடலாம். ஒரு வயிறு ஃபுல்லாக சாப்பிடலாம், ஒரு 5 பேர் மேக்ஸிமம் சாப்பிடலாம். இது எப்படி சாப்பிட போகிறமே தெரில, பட் ஒவ்வொன்றா நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு 65 ட்ரை பண்ணுவோம். நம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பிரியாணி ட்ரை பண்ணுவோம். முனி படத்தில் வர மாதிரி எவ்வளோ பிரியாணி இருக்குது. நெக்ஸ்ட் அந்த பீஸ் ட்ரை பண்ணும், சிக்கன் பீஸ். பீஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு. பிரியாணிலே போட்டு வேக வச்சுருக்காங்க. பீஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஃபஸ்ட்டு கேசரி ட்ரை பண்ணுவோம். வாயில் வச்சோடனே கரைஞ்சி உள்ளே போகுது. அத்த ரைத்தா, ஆனியன் ரைத்தா ட்ரை பண்ணி. எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நாங்கள் சாப்பிட்றோம். ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசுவோம். அதை